உடல் உழைப்பை தாண்டி மூளை உழைப்பை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கத்தை யூதர்கள் நினைச்சா இயங்க விடாமல் பண்ணிடலாம். அமெரிக்கா மட்டும்தான். அப்போ இரண்டாம் உலக போர் காலத்தில் இந்த யூதர்களுடைய டாமினேஷன் இருக்குல்ல, இதை தாங்க முடியாம தான் வந்து இவர்களுக்கு எதிரான போர் தான் ஹிட்லரை வந்து அதிபராக்கு. விலை கொடுத்து வாங்கி நல்லா கவனிச்சுங்க, அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு யூதர் கூட கிடையாது. விலை கொடுத்து வாங்கி சேகரிக்கிறாங்க. அந்த மக்கள் இருக்கான்ல, அவன் வந்து இவனுகளை வந்து கடவுளின் இரட்சகர்கள் மாதிரி பார்க்குறான். ஏய், நம்ம 100 ரூபா புறாத நிலத்தை 500 ரூபா கொடுத்து வாங்குறான், பசிக்கு சாப்பாடு இல்லை நமக்கு, வந்து ரொட்டி இல்லை, இவ்வளவு கடன் கொடுக்குறான் நமக்கு. அப்புறம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சு திடீர்னு 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கின காலத்தில் அவனுக்கு அந்த பிடிச்சி வச்சு வாங்கி வச்சுருந்த ஆளுகள் நிலம் அதெல்லாம் சேர்த்து வச்சு இஸ்ரேல்னு ஒரு நாட்டை அனௌன்ஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல்லாம் கிடையாது. முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனிதத்தலம் மக்கா மதீனா அல்லக்ஸா, அதான் மூன்றாவது முஸ்லீம்களுடைய புனிதத்தலம். அதுக்கு கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடுறான், யூதர்களும் சொந்தம் கொண்டார். அப்போ இந்த மூன்று மதங்களுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். உலகத்தின் வலிமை வாய்ந்த உளவு படையை வச்சிருந்தது இஸ்ரேல் மொசாத். இந்திய ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறான், இலங்கை ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறான், அமெரிக்க ராணுவத்துக்கே மொசாத் இன்னைக்கு பயிற்சி கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் வலிமை வாய்ந்த உளவு பிரிவை வச்சிருந்த அந்த மொசாத்தையே வந்து ஏமாற்றிட்டு மண்ணை தூவிட்டு ஹமாஸ் வந்து 5000 ஏவுகணைகளை உள்ள அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு உள்ள அனுப்பினது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து ஊடுருவிட்டாங்க. இஸ்ரேலிய உளவு பிரிவுல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை கடத்திக்கிட்டு வந்து போச்சிருக்காங்க. அவன் அவன் நாட்டுக்காக போராடுறான், நீ அவன் நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு போராடுற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உண்மைக்கும் உருவாக்கப்பட்டதற்குமான வித்தியாசம். பாலஸ்தீனம் என்பது உண்மை, இஸ்ரேல் என்பது உருவாக்கப்பட்டது. இதுல வந்து ஹமாஸ் வெற்றி பெறுதா இல்லையாங்கிறது வேற, ஆனால் இஸ்ரேல் தோத்து போயிடும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேயர்களுக்காக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் கே எம் ஷெரீஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான மோதல் தீவிரம் அடைந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் இடையான மோதல் வந்து இன்று நேற்று நடைபெறுவதில்லை, 100 ஆண்டு காலமாக நடைபெறுறது. வரலாற்று ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மோதலுக்கான தொடக்க புள்ளி என்ன சார்? தொடக்கம் என்பது 2000 ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கணும். மத்திய ஆசிய பகுதியிலிருந்து ஆரியர்கள், அப்புறம் யூதர்கள், அப்புறம் கிரேக்கர்கள், இவங்கெல்லாம் ஒரே இனக்குழு தான். அங்கெங்கே போய் அவங்க யூதர்களாக மாறிக்கிட்டாங்க, இவங்க வந்து கிரேக்கர்களாக மாறிக்கிட்டாங்க, இந்தியாவுக்குள்ள வந்தவர்கள் ஆரியர்களாகிட்டாங்க. 2000 வருடங்களாக அந்த பாலைவன பகுதி அப்படியே வச்சுங்களேன், பாலஸ்தீன் அந்த பகுதி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் யூதர்கள் அங்கே இருந்தோம், எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை எப்போ எழுகுது அப்படின்னா, முதல் உலக போருக்கு அப்புறம். அதுவரையும் அங்கே யாரும் யூதர்கள் இல்லை, இருந்தவங்க எல்லாருமே பாலஸ்தீனியர்கள். அதாவது தண்ணீர் கிடையாது, அங்கே கடல் தான், தண்ணீருக்கு பல மைல்கள் நடந்து போகணும். இந்தியாவை விட ஆப்பிரிக்காவை விட மோசமான ஒரு பகுதி வந்து பாலஸ்தீன பகுதி. அப்படி தண்ணீரே கிடைக்காத அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், ஏன்னா ஒரு நாகரீகம் வளர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் தண்ணி தேவை. எல்லா நாகரீகங்களும் நதிக்கரையில் தான் தோன்றிருக்கு. அது சிந்து வெளி சமவெளி நாகரீகமாக இருக்கட்டும், எகிப்திய நாகரீகமாக இருக்கட்டும், சுமேரிய நாகரீகமாக இருக்கட்டும், சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிற மஞ்சள் நதி நாகரீகமாக இருக்கட்டும், எல்லா நாகரிகங்களும் நதிக்கரை ஓரத்தில் தான் உருவாகுது. ஏன்னா அறுப்பதற்கும் விதைப்பதற்கும் நீர் தேவை, வாழ்க்கைக்கும் கால்நடைகளை வளர்த்தாலும் அதுக்கு நீர் தேவை. அப்போ அந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் தண்ணீர் தேவைப்படுகிற நேரத்தில் தண்ணீரற்ற ஒரு பிரதேசம் தான் வந்து பாலஸ்தீன பிரதேசம். மக்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப கடினமான ஒரு வாழ்வியல் பகுதி அது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே யூதர்கள் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க, யாரும் அங்கே இல்லை. என்ன ஒரு சிக்கல்னா, எப்படி ஆரியர்களுக்கு என்று ஒரு நாடு கிடையாதோ அது மாதிரி யூதர்களுக்கும் ஒரு நாடு இல்லை. அவங்க வந்து ஜெர்மனுக்கு போகிறாங்க, பின்னாடி காலங்களில் அமெரிக்கா கண்டுபிடிச்சப்பட்டதுக்கு பின்னாடி அமெரிக்கா போகிறாங்க, பிரான்ஸ் போகிறாங்க, ரஷ்யா, இன்றைக்கு இருக்கிற உக்ரைனுடைய பிரதமரே வந்து யூதர் தான். அப்போ எல்லா நாடுகளுக்கும் அவங்க போகிறாங்க.
அவங்க உடல் உழைப்பை தாண்டி மூளை உழைப்பை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி அமெரிக்க அரசாங்கத்தை யூதர்கள் நினச்சா இயங்க விடாமல் பண்ணிடலாம். அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அதிகபட்ச நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் யூதர்கள் தான் நிரம்பி வழிகிறார்கள். அப்படி வச்சுங்களேன், டம்ளரில் தண்ணியை நிரம்பி வழிகிற மாதிரி நிரம்பி வழிகிறாங்க யூதர்கள். அப்போ இரண்டாம் உலகப்போர் காலத்தில் இந்த யூதர்களுடைய டாமினேஷன் இருக்குல்ல, இதை தாங்க முடியாமல் தான் வந்து இவர்களுக்கு எதிரான போர் தான் ஹிட்லரை வந்து அதிபராக்குது. அப்போ இவங்க வந்து இங்கே கந்து வட்டிக்கு கொடுக்குறான், வட்டிக்கு கொடுக்குறான், நம்ம நிலத்தை உள்ளே வாங்கிடுறான், இரத்தத்தை உறிஞ்சிறான் யூதர்கள் அப்படின்னு யூதர்களுக்கு எதிராக வந்து யூதர்களை எதிரிகளாக காமிச்சு தான் ஹிட்லர் வந்து ஜெர்மனியை கைப்பற்றுறார். அதற்கு பின்னால் அந்த யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானா அங்கெல்லாம் போய் இவனை அடிக்கணும்னு தான் இரண்டாம் உலகப் போருக்கு வந்து ஒரு காரணமாக அது அமையுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யூதர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கில் மெதிலோசைனட்டுங்கிற வாயு கேஸ் திறந்து விட்டு இவரால் கொல்லப்படுறாங்க ஹிட்லர்னால். இதை வந்து வெளி மாநில நாடுகளில் இருக்கிற யூதர்கள் வந்து இரத்த கண்ணீர் விடுற மாதிரி ஒரு சூழல். அப்போ இரண்டாம் உலகப் போர் காலத்தில் ஹிட்லரை ஒழிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து அமெரிக்காவில் இருக்கிற யூதர்களுக்கு ஏற்படுது. இப்போ நீங்கள் இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை வர்த்தக நிறுவனங்கள் யூதர்களால் தான் நடத்தப்படுது. நீங்கள் சாதாரணமாக குடிக்கிற பெப்சி, கொக்கோ கோலா, காலையில் எழுந்தவுடன் நான் வந்து ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன், இது எல்லாமே யூத நிறுவனங்கள். யூதர்கள் இல்லாமல் உலகத்தில் வர்த்தக நிறுவனங்களே கிடையாது. ஒசாமா பில்லேடன் ரெட்டை கோபுரத்தை தகர்த்தார்ல, அந்த கோபுரத்தில் இருந்த அத்துணை நிறுவனங்களும் யூதர்களுடைய நிறுவனங்கள். நீங்கள் ஐன்ஸ்டீன் உட்பட உலக விஞ்ஞானிகள் பலர் யூதர்கள், அமெரிக்காவினுடைய மூளை யூதர்கள் தான். இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இருக்குதுன்னா, ஒரு இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் 39-45 வரை யூதர்கள் தான் டாமினேஷனாக இருந்தாங்க. ஹிட்லரை ஒழிப்பதற்கு, அமெரிக்காவை இந்த போரில் ஈடுபடுத்துவதற்கு மூல காரணமாக யூதர்கள் தான் இருந்தாங்க. அப்போ இரண்டாம் உலகப் போரில் அவங்க வெற்றி பெறுறாங்க. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மன்லேருந்து விரட்டி விட்றான். அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறது, நமக்கு எதுனா ஒரு நாடு வேணும், நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்ததாக வரலாறு சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட, குடிக்கிறதுக்கு தண்ணியோடு இல்லாத மக்கள்கிட்ட நிலங்களை விலைக்கு வாங்குறாங்க. ஃபைனான்ஸ், வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க நிலங்களின் பேரில். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வாங்குறாங்க. 100 ரூபா நிலத்துக்கு 500 ரூபா காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி சேகரிக்கப்பட்ட ஒரு பெரு நிலப்பரப்பை உருவாக்குறாங்க. விலை கொடுத்து வாங்கி, நல்லா கவனிச்சுங்க, அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு யூதர் கூட கிடையாது. விலை கொடுத்து வாங்கி சேகரிக்கிறாங்க. அந்த மக்கள் இருக்கான்ல, அவன் வந்து இவனுகளை வந்து கடவுளின் இரட்சகர்கள் மாதிரி பார்க்குறான். ஏய், நம்ம 100 ரூபா புறாத நிலத்தை 500 ரூபா கொடுத்து வாங்குறான், பசிக்கு சாப்பாடு இல்லை நமக்கு, வந்து ரொட்டி இல்லை, இவ்வளவு கடன் கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். இவன் வாங்கின இடங்களில் இந்த ஜெர்மன்லேருந்து இரண்டாம் உலகப் போரில் பல பகுதியிலேருந்து துரத்தப்படுறாங்கல்ல, அந்த யூதர்களை ஃபுல்லாக இந்த நிலம் வாங்கி வச்சுருக்க யூதர்களுக்கு வந்து குடியேற்றுறான். அப்படி குடியேற்றப்படுகிற செருப்பு கூட இல்லாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத யூதர்களுக்கு பாலஸ்தீன வாசிகள் தான் ஹெல்ப் பண்ணுறான். நீ வா, இங்கே இரு, சௌகரியமாக இரு, இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாடி இவங்களாலே ஒரு பெரிய பாதிப்பு அது தெரியாமல். அப்புறம் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு திடீர்னு 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கின காலத்தில் அவனுக்கு அந்த பிடிச்சி வச்சு வாங்கி வச்சுருந்தாலும் நிலம் அதெல்லாம் சேர்த்து வச்சு இஸ்ரேல்னு ஒரு நாட்டை அனௌன்ஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல்லாம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேவேலர்கள்ங்கிற கதை வந்து பைபிள் மாதிரி புனித நூல்களில் சொல்லப்பட்டது. இஞ்சில்ங்கிறது அவனுடைய வேதம், அந்த வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது யூதர்கள். அப்போ இதெல்லாம் வச்சே ஒரு நாட்டை உருவாக்குறான். உருவாக்குனதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறான்னா, அமெரிக்காவில் இவன் இருக்கான், அமெரிக்காவினுடைய முழு ஆதரவும் இவனுக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி இதை பிடிச்சி வச்சு இந்த பிரான்ஸ் விட்டுட்டு போயிடுறான், பிரிட்டனுடைய ஆதரவு கிடைக்குது, ஜெர்மனியில் புதிதாக வந்த ஆட்சியாளருடைய ஆதரவு கிடைக்குது. உண்மையிலே பாலஸ்தீனை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் நிலப்பரப்பு, லெபனான் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு, இங்கிட்டு வந்து இது மாதிரி பல சிரியா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஏராளமான நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் பிரித்த கதையாக எடுத்துகிட்டு போயிடுறான். மிச்சம் இருக்கிற நாட்டில் பெரும்பகுதியை யூதர்கள் வாங்குகிறான், விலைக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவினோட உதவியோடு இந்த பாலஸ்தீனர்கள் இருக்கிற பகுதியை குறுக்கிறான். இவன் குறுகிக்கிட்டே வர்றான், ஈழம் மாதிரி சின்னதாகிடுறான். நாளடைவில் வந்து பாலஸ்தீனமே இல்லாமல் கூட இல்லாமல் ரெண்டு பகுதி தான் இப்போ பார்ட்டு தான் இருக்குது, ஒன்று காசா, இன்னொன்று மேற்கு கரை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிடுது. இவனை வந்து மூன்றாம் தர அடிமை மாதிரி இஸ்ரேல் நடத்த ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் PLO உருவாகுது, பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன், யாசர் அராஃபாத் தலைமையில். அது ஒரு 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அவன் சண்டை போடுறான், தொடர்ச்சியாக அவங்க போடுறாங்க.
அப்புறம் வந்து சமரச உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு நாட்டுக்கான அந்தஸ்து கூட கொடுக்காம இப்போ இலங்கையில் எப்படி சமஸ்தி குடிய இது ஒரு மாநிலம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பாலஸ்தீனத்துக்கு ஒரு மாநில அளவில் யாசர் அராபத்தை தலைவராக்கி கொடுத்தாங்க. அது அங்கேருந்து ஏனைய குழுக்கள் வந்து அதை ஒத்துக்கலை. நீ பண்ணியிருக்கிற சமரச உடன்பாடு என்பது எங்கள் மக்களுக்கு எதிரானது, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது, அவன் பிடிச்சி வச்சிருந்த நிலப்பகுதியை வச்சுக்கிட்டு திடீர்னு இஸ்ரேல்னு சொல்கிறான், அதனால் அதை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு வேற குழுக்களுடைய நிலைப்பாடு. அராபாத் வந்து ஒரு சமாதானம் பண்ணி அவர் இருந்த வரையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருந்தது, ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய இறப்புக்கு பின்னால் அப்பாஸ் போன்றவர்கள் இப்போ வந்து பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக இருப்பவர், அவர் மேற்கத்திய உலகத்தோடு சமாதான போக்கை சமரச போக்கை கையாளுறாரு. இதே நேரத்தில் அல்லக்சான்னு ஒரு ஜெருசலத்தில் ஒரு பெரிய மசூதி இருக்குது, முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனிதத்தலம், மக்கா மதீனா அல்லக்சா, அதான் மூன்றாவது முஸ்லீம்களுடைய புனிதத்தலம். அதுக்கு கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடுறான், ஏன்னா ஏசுநாதர் பிறந்தது அங்கே தான். யூதர்களும் சொந்தம் கொண்டாடுறான். யூதர்களும் சொந்தம் கொண்டா, யூதர்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய பூர்வீக பூமி இது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மூன்று மதங்களுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். யூத சமூகத்திலிருந்து தான் கிறிஸ்தவம் வந்துச்சு, கிட்டத்தட்ட அந்த சமூக குழுக்களுக்குள்ளேருந்து தான் இஸ்லாம் வந்தது. அப்போ மூன்றும் ஒன்றை ஒன்று தொடர்புடைய ஒரு சமூகங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் மூன்றும் வந்து அந்த அல்லக்சா மசூதிக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த அல்லக்சாவுக்கு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் மீதான தொடர் தாக்குதல், அவங்கள வரவிடாமல் தடுக்கிறது, அந்த மசூதி மீதே தாக்குதல், இதெல்லாம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கான அதிகபட்ச கோபத்தை உருவாக்குது. இந்த கோபத்தை அங்கே ஆட்சியில் இருக்கிற அப்பாஸ் போன்றவர்கள் வந்து அதை வந்து இப்போ அதை பற்றி பொருட்படுத்தலை. ஆக்சுவலாக அந்த இடத்த தான் சொந்தம் கொண்டாடுறாங்களா, உள்ளே இருக்கிற வழிபாட்டு தளத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கான வழிபாட்டு தளம் தான் இருக்குதா, இல்லை கிறிஸ்தவர்களுக்கான வழிபாட்டு தளம்? இஸ்லாமியர்கள் பாலஸ்தீனியர்கள் அதை நீண்ட காலமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதற்கு அப்புறம் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து எங்களுக்கு அதில் உரிமை இருக்குது அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க. அப்புறம் யூதர்கள், இதில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களையும் அடித்து விரட்டுறான், முஸ்லீம்களையும் அடித்து விரட்டுறான், இங்கே வராதிய அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவம் சில வழிபாட்டு நிகழ்வுகளை இங்கே நடத்துறது, பக்கத்தில் சேவத்தில் போய் கையை வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறது, இதெல்லாம் அது ஒரு உலகளாவிய அளவில் எல்லோரும் போகிற ஒரு வழிபாட்டு தலமாக மாறிடுச்சு. அப்போ இஸ்லாமியர்கள் மீதான அந்த, அதாவது இஸ்லாமியர்கள் என்பதை தாண்டி பாலஸ்தீனியர்கள் அப்படி வச்சுங்களேன், ஏன்னா இங்கே உள்ளத ஆள் தான் அதை இஸ்லாம்ங்கிற மத கண்ணோட்டத்தோடு பார்க்குறான், நம்ம ஒரு இனக்கண்ணோட்டத்தோடு தான் அதை பார்க்கணும். அப்போ எல்லோரும் வந்து பாலஸ்தீனியர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு தொடர் தாக்குதல் நடத்துகிறாங்க. புதுசு புதுசாக பகுதிகளை பிடிச்சி இஸ்ரேல் வந்து இஸ்ரேலியர்களை போய் குடியேற்றுது. யூதர்களை பொறுத்தவரை எப்படின்னா இனக்கலப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்கள் வந்து யாராகவும் இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவராக மாறிடலாம், யாராகவும் இருக்கலாம் முஸ்லீமாக மாறிடலாம், ஆனால் நீங்கள் ஒருபோதும் யூதர்களாக மாற முடியாது. யூதர்கள் பிறப்பால் மட்டுமே யூதர்களாக இருக்க முடியும், பிராமணர்கள் மாதிரி. பிராமணர்கள் மாதிரி நான் வந்து யூத தத்துவத்தை ஏற்றுக்கிட்டேன், அதனால் நான் வந்து யூதனாயிருந்தேன்னா ஒத்துக்க மாட்டான். இந்த இஸ்ரேல் உருவான பின்னாடி பார்த்தியா, உருவான உடனே உலகமெங்கும் 2000 வருஷமாக போனான்ல, அவன் 2000 வருஷமாக எந்தெந்த பகுதியில் இருந்தானோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டான். அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து அந்த இனத்தில் சரியாக இருந்திருப்பான்னு பாருங்கள். அப்போ இந்த தாக்குதல் நெருக்குதல்கள் தாங்க முடியாமல் பாலஸ்தீனர்கள் வந்து ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹமாஸ் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே வந்து இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரான், கத்தார், ஆப்கான் இது மாதிரி பல நாடுகள் வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தின் வலிமை வாய்ந்த உளவுப்படையை வச்சுருந்தது இஸ்ரேல், மொசாத். இங்கே மொசாத் வந்து தான் இந்திய இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறான், மொசாத் வந்து தான் இலங்கை இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்குறான், அமெரிக்க இராணுவத்துக்கே மொசாத் இன்றைக்கி பயிற்சி கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் வலிமை வாய்ந்த உளவு பிரிவை வச்சுருந்த அந்த மொசாத்தையே வந்து ஏமாற்றிட்டு மண்ணை தூவிட்டு ஹமாஸ் வந்து 5000 ஏவுகணைகளை உள்ள அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு ஏவுகணையில உள்ள அனுப்பினது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து ஊடுருவிட்டாங்க. இஸ்ரேலிய உளவு பிரிவுல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை கடத்திக்கிட்டு வந்து போச்சிருக்காங்க. இவனுங்க வந்து உலகம் முழுக்க வந்து இருக்கிறவங்கள கடத்தி கொண்டு வைக்கிறது தான் இஸ்ரேலுடைய வேலை, அது அந்த அரசாங்கத்துக்கே தெரியாம. அப்படிப்பட்ட உளவுத்துறை ஒரு உயர் அதிகாரியவே கொண்டு வந்து இப்போ ஹமாஸ் வச்சிருக்கு. ஹமாஸ் தாக்குதலை நடத்துது. இஸ்ரேலை பொறுத்தவரை என்னன்னா இருக்கிறத தக்க வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு இஸ்ரேலியர்கள் வந்துட்டாங்க சௌரியமாக,
ஆனால் பாலஸ்தீனர்களை பொறுத்தவரையும் அதே கஷ்டம், அதே தண்ணி இல்லை, அதே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இனி இழப்பதற்கு உயிரை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் பாலஸ்தீனர்கள் இருக்கிறான். வால்வா சாவா அடித்து பார்த்துருவோன்னு இலங்கையின் இறுதி போர் மாதிரி ஒரு போரை வந்து ஹமாஸ் பாலஸ்தீனியர்கள் உதவியோடு நடத்துது. அப்போ வந்து நேற்றைக்கு வரை இந்திய அரசாங்கத்துக்கு போராளிகளாக தெரிஞ்ச பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு வந்து பயங்கரவாதிகளாக தெரியுது. அப்போ உலக அளவில் போராளிகளாக தெரிந்தவர்கள் இந்த அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு பயங்கரவாதிகளாக அது தெரியுது. உண்மையிலே அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை, சொந்த தேசத்துக்காக அவன் போராடுறான். இவர்கள் இஸ்ரேலியர்கள் வந்த தேசத்துக்காக போராடுறான், நான் வந்து பிடிச்சி வச்சிருக்க தேசத்துக்கு. அவன் தன்னுடைய இழந்த தேசத்தை மீட்பதற்கான போரை வந்து பாலஸ்தீனியர்கள் நடத்துகிறான். அப்போ ஜனநாயக சக்திகள், உலகளாவிய சமாதானத்தை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு குறைந்தபட்ச முயற்சி பண்ணணும், இல்லைன்னா அந்த உரிமைகளுக்காக போராடுகிற மக்களை பயங்கரவாதிகள்னு அழைக்கிறத நிறுத்தணும். ஆனால் நீங்கள் எந்த பத்திரிகையை பார்த்தாலும் பயங்கரவாதிகள், அவன் அவன் நாட்டுக்காக போராடுறான், நீ அவன் நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு போராடுற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, உண்மைக்கும் பொய்மைக்குமான வித்தியாசம், உண்மைக்கும் உருவாக்கப்பட்டதற்குமான வித்தியாசம். பாலஸ்தீனம் என்பது உண்மை, இஸ்ரேல் என்பது உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு உலகளாவிய அளவில் யூதர்கள் மூளை வலிமையாளர்கள், நீங்கள் வந்து உடல் வலிமையாளர்கள் என்பதை தாண்டி மூளை வலிமையாளர்களாக யூதர்கள் இருக்கிறதுனால இதை வந்து இது நாள் வரையும் அந்த இஸ்ரேலை காப்பாற்றி வச்சுக்கிருந்தாங்க 1947. ஆனால் இனி வந்து ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை பாலஸ்தீனியர்கள் எடுக்கிறாங்க. அது அமாஸா, பிஎல்ஓவா, இன்னொரு அமைப்பாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அவன் சொந்த பூமியை அவனுக்கு கொடு, குறைந்தபட்சம் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காச்சும் போ அப்படின்னு சொல்வதற்கு திராணியற்றவர்களாக உலக சமூகம் இருக்குது. ஏன்னா ஐநாவில் எதை கொண்டு வந்தாலும் வீட்டோன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ உலக சமூகம் வந்து இந்த மாதிரி போராடுகிறவர்களை பார்க்கலைன்னா நீங்கள் என்றைக்கா இருந்தாலும் வேறு பக்கம் அணையை ரொம்ப நாளைக்கு தடுத்து வைக்க முடியாதுல்ல, வெள்ளம் ஓரளவுக்கு தானே தடுக்கப்படும், உடைஞ்சிரும்ல, அந்த உடைச்சல் தான் இப்போ இருக்கிற ஹமாஸினுடைய போராட்டம். இதில் வந்து ஹமாஸ் வெற்றி பெறுதா இல்லையாங்கிறது வேறு, ஆனால் இஸ்ரேல் தோற்று போயிடும். 2021 பார்த்தீங்கன்னா போர் முடிஞ்சது, அதுக்கப்புறம் 2 வருட காலமாக எந்த இதுவுமே இல்லை, மீண்டும் வந்து போர் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன நினைக்கிறேன், ஒரே நிரந்தர தீர்வு சர்வதேச சமூகம் வந்து அந்த மக்களுக்கான உரிமையை கொடுக்கணும்ல. அவன் சொந்த நாட்டை நீ வந்து விலைக்கு வாங்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன்னா ஒத்துக்குவியா, அது சாத்தியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உலக சமூகம் வந்து இந்த மக்களை கொண்டு போகக்கூடாது. ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வச்சு பேசி நீ சரி இருந்துட்ட அல்லது நீ ஒரு பகுதியை எடுத்துக்க. இவன் வந்து 1947 இருந்த பகுதியை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு பாலஸ்தீனத்தையும் பிடிச்சிட்டான். அப்போ அவர்கள் வாழுகிற பகுதி என்பது குறைவாக இருக்குது, அடிப்படை உரிமைகள் கூட அவங்களுக்கு வழங்கப்படுறதில்லை. இப்போ வந்து இது உரிமைக்கான போராட்டம் தான், இவன் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான போராட்டம் இஸ்ரேல், அவன் வாழ்வதற்கான ஒரு போராட்டத்தை பாலஸ்தீன நடத்துது. இதை இந்திய ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே காஷ்மீர் மாதிரி 2வது உடப்பம் 3வது உடப்பம், காஷ்மீர் வந்து அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தரமாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றதுக்கு சரியா இருக்கும், ஆனால் நீண்ட காலத்துக்கு யாரையும் அப்படி வந்து அழுத்தி வைக்க முடியாது. இதுதான் பாலஸ்தீனத்தில் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1947 பின்னால ஒரு 75 ஆண்டு கால ஒரு போராட்டம், அவருடைய போராட்டம். அதாவது வந்தவனுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்ததுனால இடத்த பறி கொடுத்துட்டு போராட்டத்தை அவன் நடத்துகிறான். அப்போ உண்மையிலே நியாயவாதிகள், ஜனநாயகவாதிகள் பறி கொடுத்தவர்கள் பக்கம்தான் நிற்கணுமே ஒழிய பறித்தவர்கள் பக்கம் நிற்கக்கூடாது. இது வந்து ஹமாஸுக்கு வந்து அது எந்த மாதிரி நீங்கள் சொன்னாலும் கூட மக்களுடைய பேராதரவு ஹமாஸுக்கு இருக்குது. இல்லாட்டி இப்படி வந்து இப்படி ஒரு போராட்டத்தை ஊடுருவலை நிச்சயமாக ஹமாஸ்னால் செய்ய முடியாது. கடந்த காலத்தில் ஒரு ஏவுகணை தாக்குதலோ 2 ஏவுகணை தாக்குதலோ ஒரு தற்கொலை படை தாக்குதலை செய்து கொண்டிருந்த ஹமாஸ் இன்றைக்கு வந்து ஒரு மிகுந்த பலத்தோடு மோதுதுன்னா மக்களுடைய ஆதரவு தான். மக்கள் வந்து அப்பாஸ் மீதான நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அப்பாஸ்னால் இப்போ இருக்க ஆட்சியாளர் மீது. அதனால் புதிய பாதை செத்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து என்னென்னு பார்த்துருனுங்கிற முடிவுக்கு அந்த மக்கள் வந்துட்டாங்க. நீங்கள் 1947-1948 பல புகைப்பட காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இராணுவ வாகனத்தில் வந்து இஸ்ரேல் வருவான், இந்த மக்கள் கல் எடுத்து அடிச்சுக்கிருப்பான், அவன் துப்பாக்கி கிடையாது ஒன்றும் கிடையாது, கல்னால் அடித்து சண்டை போட்டுக்கிருப்பான். இன்றைக்கு வந்து நவீன உலகத்தில்
ஆயுதங்கள் ரெண்டு தரப்புக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா, நீங்க மக்களோட ஆதரவு வந்து பாலஸ்தீனத்துக்கு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா சர்வதேச நாடுகளோட ஆதரவு இல்லாம வந்து இந்த கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிறைவேறாது. அப்ப சர்வதேச நாடுகள்னா வந்து ஒரு நடுநிலை நாடுகளே வந்து நிச்சயமாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும். இப்ப நேரு இருந்த காலத்துல பாலஸ்தீனத்தை ஆதரிச்சாங்க, காங்கிரஸ் இருந்த காலம் கடைசி வரையுமே பாலஸ்தீனத்தை ஆதரிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஈழத்தில் போராடுகிற பல போராளிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது பாலஸ்தீனம் தான். அங்கே ட்ரெயினை பாய் தான் வந்து ஈழத்துக்கே இவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் எங்கெங்கெல்லாம் வந்து போராளி குழுக்கள் நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, அநீதிக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தது பாலஸ்தீனம். பாலஸ்தீனத்துக்கு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த பல போராளிகளை நான் பார்த்துருக்குறேன், அவங்க நேரடியாக பேசியிருக்கேன், நேரடியாக பேசியிருக்கேன், விவாதிச்சிருக்கேன். அப்போ அப்படியெல்லாம் செய்த பாலஸ்தீனம் இன்றைக்கி வந்து ஒரு மிகுந்த சிரமத்தில், சங்கடத்தில், உயிர் போகக்கூடிய சூழலில் இருக்குது. உலகளாவிய இருக்கிற ஜனநாயக சக்திகள் வந்து அதை ஆதரிக்கணும். அதுதான் ஒவ்வொரு அநீதிக்கு எதிரான குரல் கொடுக்குற மனிதனுடைய நியாயமான வேண்டுகோளாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்து இப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம், துரதிருஷ்டவசமாக, அது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் யூதர்களின் கையில் வந்து சிக்குண்டு கிடப்பதால் இந்த போரை நிறுத்துவதற்கான அல்லது பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்தபட்ச உரிமைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்க மறுக்குது. ஆனால் இங்கிட்டு இன்னொரு அணி ஒன்று உருவாகிட்டே இருக்குது. சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்றைக்கி பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான். அவர்களும் ஆயுதங்களை வாங்கி வச்சுருக்காங்க. ஆயுதம் சுடுதா இல்லையான்னு இங்கே தானே பரிசீலிக்க முடியும். எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற வாரில் அமெரிக்கா புதுசு புதுசாக கண்டுபிடிச்ச ஆயுதங்களை முழுக்க உக்ரைன்கிட்ட கொடுத்து சுட்டுப்பாருன்னு சொல்லுது, இந்த துப்பாக்கி வேலை செய்யுமான்னு பாருன்னு சொல்லுது. அதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே, அதே வாய்ப்பை இந்த நாடுகளும் பயன்படுத்தும்ல. அதனால வந்து இஸ்ரேல் ஒரு சமாதானத்தை இஸ்ரேலாக உருவாக்கி கொள்ளாவிட்டால் இஸ்ரேலுக்கு தான் பேராபத்து. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை, இல்லாதவனை அடித்து அவன் என்ன செய்ய, பாலஸ்தீனத்தில் ஒன்றுமே இல்லை, முடிஞ்ச வரையும் சண்டை போடுவான் இல்லை செத்து போவான், அவ்வளவுதான். ஆனால் இஸ்ரேல் வந்து சொகுசு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துருச்சு. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு வரலாற்று ரீதியான தகவல்களோட பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.